আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ। বিসমিল্লাহির রহমানির রহিম। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়াস সালাতু ওয়াস সালামু আলা আশরাফিল আমবিয়াই ওয়া সাইয়্যিদিল মুরসালিন নাবিনা মুহাম্মাদিন ওয়া আলিহি ওয়া সাহবিহি ওয়া মান সার আলা নাহজিহি ইলা ইয়াউমিদ্দিন আম্মা বাদ। அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் இந்த புனிதமிகு ரமலானுடைய காலத்திலே நாம் தொடர்ச்சியாக அல் குர்ஆன் கூறும் சுவர்க்கத்து இன்பங்கள் குறித்து படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நம்முடைய அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் துபாய் வழங்கக்கூடிய இந்த தொடர் ரமலான் தொடர் சொற்பொழிவிலே சென்ற தொடரில் நாங்கள் சுவர்க்கம் குறித்து ஓரளவு அறிமுகத்தையும் அந்த சுவர்க்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பெயர்கள் அல் குர்ஆன் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பெயர்களில் ஒரு இரண்டு பெயர்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான் சுவர்க்கம் என்பது அது இலகுவாக நாம் அடைந்து கொள்கின்ற ஒன்று அல்ல. சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் சிரமப்பட்டு துன்பப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த சுவர்க்கத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை நாங்கள் நினைத்து நாம் செல்ல இருக்கின்ற உண்மையான வீடு என்னுடைய தாயகம் அதுதான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே ஆழப்பதித்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சென்ற தொடரிலே சொன்னோம், அதாவது அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொர்க்கத்தை அல்லாஹ் தாரு சலாம் என்று சொல்கின்றான், அமைதியின் வீடு. அல்லாஹு தஆலாவும் மலக்குமார்களும் இந்த சொர்க்கவாதிகளுக்கு அமைதியை கொடுப்பார்கள். சலாத்தை வாயாலும் அதே போன்று அவர்களுக்கு வாழுகின்ற சலாமாக வாழுகின்ற சூழலையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். மலக்குமார்கள் அங்கே வந்தாலும் மலக்குமார்களும் சலாம் என்று சொல்வார்கள். மோமீன்களும் தங்களுக்கு மத்தியிலே சலாத்தை சொல்லிக் கொள்வார்கள். எனவே சலாம் அமைதி நிறைந்த ஒரு இடம்தான் சுவர்க்கம் என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சுருக்கமாக பார்த்தோம். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் என்பது அது நிரந்தரமானது. அந்த சுவர்க்கம் என்பது அது நிரந்தரமான வீடு. அங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள் நிரந்தரமானவை என்பதையெல்லாம் இரண்டாவதாக சுவர்க்கத்தினுடைய பெயரே சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு நாம் அதை விரிவாக பார்த்தோம். அல்லாஹு தஆலா தாருல் ஹுல்த் என்று இரண்டாவதாக சுவர்க்கத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள், சொர்க்கத்திலே நீடுடி காலம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அந்த வாசகம் குறித்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் செல்ல இருக்கின்ற எங்களுடைய உண்மையான வீடு, எங்களுடைய நாம் வாழ வேண்டிய, அதாவது நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புனிதமான உன்னதமான எங்களுடைய தாயகம் அந்த சுவர்க்கத்து வீடை பற்றி நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நாம் அதற்குள்ளே நுழைய வேண்டும், அதற்குள்ளே நுழைய வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற கஷ்டங்களெல்லாம் கஷ்டங்கள் இல்லை, பிரச்சனைகளெல்லாம் பிரச்சனைகள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை விடவா நாங்கள் பெரிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து விட்டோம் என்று நாங்கள் எண்ணி அந்த நபித்தோழர்களோடும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நாங்கள் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் கஷ்டங்களை பொறுத்து அல்லாஹுக்கு வழிபட்டு சிறந்த ஒரு முஃமினாக வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதீகும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பாஸா வத்தர்ரா وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ أَلَا إِنَّ نَصْرَ اللَّهِ قَرِيبٌ. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அம் ஹஸிபுதும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன் தத்குலுல் ஜன்னா,
சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நப்பாசை கொள்கிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மசலுல்லதீன கலவு மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் இன்னல்களும் உங்களுக்கு ஏற்படாத வரை நீங்கள் வெறுமனே சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று நப்பாசை கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். வலம்மா யாத்திக்கும் மசலுல்லதீன கலவு மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மஸ்ஸத்ஹுமுல் பஸா வத்தர்ரா வஸல்ஸிலோ, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு, ரசூலும் அவரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களும். மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். சில தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கே இருந்த ரசூலும் அவர்களோடு இருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபமானது. சகோதரர்களே, நாம் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், எமக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை விட்டுவிட மாட்டான். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அப்படி என்றால் எனக்கு வருகின்ற சோதனைகள், ஆம் அதுதான் நீங்கள் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலே தருகின்ற சோதனைகள். அதிலே நீங்கள் பொறுமை கொண்டால் சுவர்க்கம் உண்டு என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சோதனைகள் நிரந்தரமானவை அல்ல, அது அல்லாஹு தஆலா அதை நிச்சயமாக நீக்கி விடுவான். ஆனால் சோதனைகளின் பொழுது நீங்கள் அதை பொறுத்து கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த வசனம் யாருக்கு இறங்கிய சகோதரர்களே? அஹ்சாபுடைய யுத்தத்திலே சஹாபாக்கள், தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது, சஹாபாக்கள் பகலில் எடுத்துக்கொண்டால், பகல் நேரத்தை எடுத்துக்கொண்டால் சரியான வெயில், இரவு நேரத்தை எடுத்துக்கொண்டால் குளிர், அதே போன்று சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிற்றிலே 2 கற்கள், சஹாபாக்களுடைய வயிற்றிலே 1 கல், அதே போன்று அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள், தோண்ட முடியாமல் சில சஹாபாக்கள் அப்படி அமர்ந்து விடுகிறார்கள், இயலாமையிலே அப்படி ஆகிவிடுகிறார்கள். அப்படியெல்லாம் பசியும் பட்டினியும் அதே போன்று சில சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால் சிரமத்தால் கஷ்டத்தால் சாப்பிட ஒன்றுமில்லாமல் துடிக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த நிலையில் இருந்து சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம், எந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த செய்தியோடு அந்த சொர்க்கத்தை நாம் நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும். ஏனென்றால் அந்த இன்பங்கள் எங்கள் கண்முன்னால் வந்து நிற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாம் சென்ற வகுப்பிலே, சென்ற தொடரிலே நாங்கள் சொர்க்கத்தினுடைய 2 பெயர்களை பார்த்தோம். 3வது சொர்க்கத்தினுடைய பெயர் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற அழகான ஒரு பெயர், ஜன்னத்துல் மாவா. ஜன்னத்துல் மாவா, அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மினுடைய 14வது 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், மியராஜுக்கு சென்ற பொழுது அங்கு பார்க்கின்ற காட்சிகளை அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள், நபித்தோழர்கள் விவரித்திருக்கிறார்கள். அது பல சஹியான கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மிலே சொல்கின்ற பொழுது இந்த சொர்க்கத்தினுடைய பெயரை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான் என்றால், عند سدرة المنتهى عندها جنة المأوى. இந்த சிதரத்தில் முந்தஹா, அதாவது சிதரத்துல் முந்தஹா என்ற இடத்திலே, இந்தஹா அந்த இடத்திலே, ஜன்னத்துல் மாவா அங்கு ஜன்னத்துல் மாவா இருக்கிறது. அல்லாஹ் இத சூரத்து நஜ்மில் அழகாக எங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜன்னத்துல் மாவா என்றால் என்ன, மாவா என்றால் என்ன? நாங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும், மாவா என்று சொன்னால் ஒரு மனிதன் தங்குகின்ற இடம், போய் சேருகின்ற இறுதி இடம். இப்ப குர்ஆன்ல மாவா என்ற இடம் நிறைய இடங்க நிறைய அந்த சொல் நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஜன்னத்துல் மாவா. அப்ப ஜன்னத்துல் மாவா என்றால் கடைசியாக மோமீன்கள் போய் சேருகின்ற இடம், ஒதுங்குகின்ற தளம். அப்ப எனவே ஒரு மனிதன் ஜன்னத்துல் மாவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், ஜன்னத்துல் மாவாவை கேட்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சிறப்புடையது என்பதை
பல ஹதீஸில் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப ஜன்னத்துல் மாவா அதை கொண்டு பின்னால் வரக்கூடிய சொர்க்கங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேளுங்கள் என்ற சொர்க்கம் பின்னால் வருகின்றது. நாம் எல்லா சொர்க்கங்களையும் கேட்போம். அல்லாஹு தஆலா எதையாவது எங்களுக்கு சிறப்பானதை நிச்சயமாக தருவான். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன? சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன? அந்த இடத்திலே தான் ஜன்னத்துல் மாவா இருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹிமுல்லா அவர்கள் 3887 நபிமொழியிலே மிக அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மேராஜுடைய அந்த பயணத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டே செல்கிறார்கள். ஒவ்வொரு வானமாக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப 7வது வானத்திலே யார் இருக்கிறார்கள்? 7வது வானத்தில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இவர்தான் உங்களுடைய தந்தை என்று ஜிப்ரீல் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். அப்ப 7வது வானம், 7வது வானம். இப்ப இந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே, அதாவது 7வது வானத்திலே, அதனுடைய எல்லையிலே சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது 7வது வானத்துக்கு மேலே, அல்லது சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய எல்லையிலே, எல்லையிலே சித்ரத்துல் முன்தஹா இலந்தை மரம் ஒன்று இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹா இலந்தை மரம் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த சித்ரத்துல் முன்தஹா ஏன் அப்படி பேர் வந்ததை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகின்ற பொழுது 9 காரணங்களை எழுதுகிறார்கள். நம்ம 9 பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சித்ரத்துல் முன்தஹா என்று பேர் வந்தது என்பது இமாம் குர்துபி 9 கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா சித்ரத்துல் முன்தஹா என்பது அது ஒரு இலந்தை மரம். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொன்னால், இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள், அதனுடைய பழங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கிலாலி ஹஜர். கிலால் ஹஜர் என்று சொன்னால், ஹஜர் என்பது ரெண்டு கருத்து இருக்கிறது. ஒன்று யமனிலே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கும் சொல்லப்படும். இன்னும் ஒரு கருத்து அது மதீனாவில் இருக்கக்கூடிய இன்று அஹ்ஸா என்று அறியப்படுகின்ற பிரதேசம் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ அங்கு இருக்கக்கூடிய அந்த கூஜாக்கள், கூஜாக்கள் சொல்லுவாங்க, அதாவது கூஜாக்கள் அப்படிப்பட்ட குடம், அதே போன்று கூஜா என்று சில இடங்களில் சொல்லுவார்கள், பாத்திரம், இது பிரபல்யமாக இருந்தது. அப்ப அப்படி பருவம், பெரிய ஒரு பழம் வந்து பெரிய பருமனை உடையதாக இருக்கும், அப்படிப்பட்ட பழம் அந்த இலந்த மரத்திலே இருக்கும். அதாவது ஹஜர் பகுதியிலே உள்ள கிலால், அதாவது அங்கிருக்கக்கூடிய கூஜாக்களினுடைய அளவு நாம் பார்க்கின்ற அளவு இலந்தை பழம் அல்ல, பெரிய அந்த அளவு பெரிய பழம் அந்த மரத்திலே இருக்கும். இது புகாரியில் வரக்கூடிய செய்தி, நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம், 3887 செய்தி. அதே போன்றுதான் அதனுடைய இலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த இலந்தை மரம், அந்த சித்ரத்துல் முன்தஹா அதில் இருக்கக்கூடிய அதனுடைய இலைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், யானையினுடைய காதுகளை போன்றிருக்கும், பெரிய இலைகளாக இருக்கும். அதாவது இதை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது முன்னால் இருக்கக்கூடிய ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற பாசையிலே சொல்லப்படுகிறது. இப்ப அது அந்த அளவுதான் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. முன்னால் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னா தான் புரிந்து கொள்வாரு. அதாவது ஒரு, ஆனால் அதை விட பெரியதாக இருக்கலாம், அதை விட மிகப்பெரியதாக இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் ஒருவருக்கு நாம் உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது அவர் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த அளவு பெரிதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்பதை ஹதீஸ்துறை அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதே போன்றுதான் அந்த சித்ரத்துல் முன்தஹாவினுடைய அந்த மரத்தின் அடியிலே, சில ஹதீஸ்களிலே மரத்தின் அடியிலே என்று வருகிறது, இன்னும் சில ஹதீஸ்களிலே அந்த இடத்திலே என்று வருகிறது. ரெண்டுமே ஆதாரபூர்வமான செய்திகள் தான். அந்த மரத்தின் அடியில் இருந்து நான்கு ஆறுகள் உற்பத்தியாகிறது, நான்கு ஆறுகள். அப்ப இந்த ஹதீஸ் வேற முஸ்லிமினுடைய அறிவிப்பிலே, வேறு சில அறிவிப்புகளிலே வருகின்ற பொழுது சுவர்க்கத்தினுடைய நான்கு ஆறுகள் என்றே நேரடியாக வருகிறது. அதில் ரெண்டு பாஹிரான், ரெண்டு பாத்தினான், ரெண்டு சுவர்க்கத்திலே இருக்கும், அதை யாராலும் பார்க்க முடியாது, அந்த நேரத்திலே பார்ப்பார்கள் என்ற கருத்தையும் சொல்கிறார்கள் ஹதீஸ் அறிஞர்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அது சொர்க்கத்திலே அங்கே இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது சொர்க்கத்திலே இரண்டு ஆறுகளும் உலகத்திலே இரண்டு ஆறுகளும் என்று சொல்வார்கள். அப்ப பாத்தினான் லாஹிரான், சித்ரத்துல் முன்தஹாவினுடைய அடியில் இருந்து பீரிட்டு பாய்ந்து உற்பத்தியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவர்க்கத்தினுடைய ஆறு, சொர்க்கத்தினுடைய ஆறுகள் ரெண்டு. அது நேரடியாக ஹதீஸிலே வரவில்லை, ஆனால் ஹதீஸ் துறை அறிஞர்கள் தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் சொல்கின்ற பொழுது அதனை சொல்கிறார்கள், சல்சபீல், இரண்டாவது கௌசர், சல்சபீல் அல் கௌசர். இது நேரடியாக ஹதீஸில் வரவில்லை. அதே நேரம் உலகத்திலே ஓடக்கூடிய ஆறுகளை சொல்கின்ற பொழுது அன்னீல் அல் ஃபுராத், அன்னீல் அல் ஃபுராத், யூப்ரட்டிஸ் சொல்வார்கள், அதே மாதிரி நைல் நதி என்று சொல்வார்கள். அப்ப இந்த இடத்துல நாம் எமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது எப்படி சொர்க்கத்தில இருந்து வர ஆறு உலகத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்குது, இதை எப்படி நாம் புரிஞ்சு கொள்றது? அப்ப இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிஞ்சு கொள்றது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்
சரஹ் முஸ்லீம் எழுதுகிறார்கள். இமாம் முஸ்லீம் ரஹிமல்லாவுடைய சரஹ் முஸ்லீமுடைய ஹதீஸ் கிரந்தத்துக்கு இமாம் நாவி ரஹமத்துல்லாஹி சரஹ் சஹி முஸ்லீம் எழுதுகிறார்கள். இமாம் நாவியுடைய கருத்தை பாருங்க, இப்படிதான் ஹதீஸை புரிஞ்சு கொள்ளணும் சோதர்களே. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன, அதாவது சொர்க்கத்திலே நான்கு ஆறுகள் உற்பத்தி ஆகிறது, ரெண்டு உலகத்தில் ஓடுது, ரெண்டு சொர்க்கத்தில் ஓடுது, ரெண்டு மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, அங்கிருக்கிறது ரெண்டு தெளிவாக தெரிகிறது. இப்ப எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸை? முஸ்லிம் சொல்கிறார்கள், அங்கு உற்பத்தி ஆகினாலும் அல்லாஹினுடைய ஏவலின் அடிப்படையிலே உலகத்திலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது, முடிச்சு. அல்லாஹ் குன் ஃபயகூன். எவ்வளவு அழகாக இதை நம்ம புத்தியை போட்டு குழப்பி இதை போட்டு இந்த ஹதீஸு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்றெல்லாம் போகாமல், எப்படி இமாம் நாவி ரஹ்மத்துல்லாலே மிகப்பெரிய ஹதீஸ் துறை ஃபிக்ஹ் துறை அறிஞர் அலா சொல்கிறார்கள், அங்கு அது உற்பத்தி ஆகினாலும் அதனுடைய அடிப்படை அங்கிருந்தாலும் அல்லாஹினுடைய ஏவலின் அடிப்படையிலே இந்த நைல் அல் ஃபுராத் என்று இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. வேறு பல அறிப்புகளிலே வேறு சில ஆறுகளும் சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லிமினுடைய அறிப்பிலே வேறு ரெண்டு பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹை, அப்ப எனவே இந்த சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த மரத்தினுடைய அடியில் இருந்துதான் என்ன இந்த நான்கு ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. அதுல தெளிவாக ஹதீஸ்ல வந்தது என்ன, ஃபுராத்தும் நீலும் வெளியில் வெளிப்படையாக இருக்கிறது. அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இதையும் அறிஞர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்கிறார்கள், சல்சபீல் கௌசர், அது குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஹை, அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்திலே ஜன்னத்துல் மாவா என்பது அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே தான் இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே இருக்கு. அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹா என்பது, அப்ப அந்த மனிதன் அதை பார்ப்பது என்பது, அந்த சித்ரத்துல் முன்தஹா மரத்தை பார்ப்பது, அதனுடைய பழத்தை சுவைப்பது, அதனுடைய ஆறுகளை பார்ப்பது, அதெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள ஓடக்கூடியது. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான், அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹாவையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து இந்த ஜன்னத்துல் மவா, அங்கு ஜன்னத்துல் மவாவை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அப்ப எனவே மூன்றாவதாக ஜன்னத்துல் மவா, ஹைர், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், ஏன் ஜன்னத்துல் மவா என்று பேர் வந்திருக்கிறது, மோமீன்களுடைய ரூஹுகள் அங்கே போய் தங்கும், மோமீன்களுடைய ரூஹு எங்க போய் தங்கும், அங்கே போய் தங்கும். இன்னும் இமாம் குர்துபி, இமாம் தபர், இப்னு கஸீர் போன்றவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, ரசூல்மார்களுடைய அறிவு அந்த ஜன்னத்துல் மாவா வரைக்கும் தான் போகும், அதுக்கு அடுத்ததுள்ளதெல்லாம் இல்முல் கைப், அல்லாஹ் யாருக்கு அறிவித்தானோ அவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் அங்கோ அதோடு அவர்களுடைய அறிவு, எல்லா ரசூல்மார்களுடைய அறிவு முற்று பெற்று விடும். அப்ப எனவே இந்த ஜன்னத்துல் மாவா, சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹாண்டா முடிவு. அப்ப எனவே இந்த எல்லையோடு அவர்களுடைய அறிவெல்லாம் நிறுத்தி வைக்கப்படும், அதுக்கு மேல யாராலையும் ஒன்றும் அறிய முடியாது, அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கின்றான், யாருக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தானோ அவர்களை தவிர. எனவே இதையும் தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த ஜன்னத்துல் மவா, அதனைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அப்ப இதுக்கு போறதுக்கு, ஜன்னத்துல் மாவாக்கு போறதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் அதையும் சொல்லித்தாரான். சூரத்து நாசியாத், எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே பாடமான ஒரு சூரா, சூரத்து நாசியாத்தில் அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. وَأَمَّا مَنْ خَافَ, யார் பயப்படுகிறாரோ, மகாம ரப்பிஹி, அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பான், எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு நொடியிலும் அவன் சிந்தித்து உலகத்தில் செயல்பட்டால், அல்லாஹ் இதை சூரத்து ரஹ்மானில் சொல்கின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக் கேட்பான், அல்லாஹுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார், கேட்பார் என்று சொன்னால், அந்த கேள்விக்கு நான் எந்த அளவு தூரம் அதுக்குரிய பதிலை விடையை நான் தயாராக்கிக் கொள்கிறேன், அல்லாஹ் என்னிடம் கேட்பான், நீ என்னை திருப்திப்படுத்தினாயா, எனக்காக வாழ்ந்தாயா, நான் கடமையாக்கிய தொழுகையை தொழுதாயா, நான் கடமையாக்கிய நோன்பை நோற்றாயா, நான் சொல்லுகின்ற செய்திகளை உன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தாயா,
நான் தவிர்த்தவைகளை நீ விலக்கிக் கொண்டாயா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை யார் மாற்றிக் கொள்கிறாரோ, அமைத்துக் கொள்கிறாரோ, யார் மனோ இச்சையிலிருந்து தன்னுடைய நஃப்ஸை தவிர்த்துக் கொள்கிறாரோ, தடுத்துக் கொள்கிறாரோ, ஏனென்றால் இன்ன நஃப்ஸல அம்மாரதும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர வேறு எல்லா மனிதர்களுடைய நஃப்ஸும் அம்மாரா பிஸ்ஸூ, கெடுதியை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கும், கெடுதியை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கும். அந்த நஃப்ஸை வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஹவாவிலிருந்து. ஹவா என்றால் என்ன? மனசு சொல்றது. அதாவது மனசு என்ன சொல்லும்? நீ இப்படி செய், இதை செய், நீ இப்படி வாழு, இப்படி வாழு என்று மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த மனோ இச்சைக்கு நாங்கள் கடிவாளமிட்டு, அந்த மனோ இச்சைக்கு நாங்கள் கட்டுப்போட்டு, அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். அல்லாஹுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த வாழ்க்கை ஒரு அற்பமானது, சொற்பமானது. இந்த குறுகிய காலத்திலே நான் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்படி வாழுகின்ற மனிதனுக்கு ஜன்னாதான், அதுவே அவனது தங்குமிடமாக ஆகிவிடும். அவனுக்கு கிடைக்கும், அதுவே தங்குமிடமாக அவனுக்கு ஆக்கப்படும். எனவே சுஹதாக்களினுடைய ரூஹ், சுஹதாக்களினுடைய ரூஹ், அதே மாதிரி மூமின்களுடைய ரூஹ் எங்கே இருக்கும்? ஜன்னத்துல் மாவாவிலே இருக்கும் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அதே போன்றுதான் அல்லாஹு தாலா அந்த ஜன்னத்துல் மாவாவை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அது யாருக்காக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான், யாருக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், உண்மையான மூமின்களுக்கு எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்கள், அல்லாஹுடைய கேள்விகணக்கை பயந்து பயந்து வாழ்ந்தவர்கள், நாளை மறுமையிலே சுகதாக்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் மாவாவை தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இந்த சுவர்க்கத்தை பற்றி, இந்த ஜன்னத்துல் மாவாவை பற்றி, இப்படியெல்லாம் அருள்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் கேட்கின்ற பொழுது நானும் அதற்குள்ளே நுழைய வேண்டும், என்னுடைய கணவனும் நுழைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் நுழைய வேண்டும், என்னுடைய மனைவியும் நுழைய வேண்டும், என்னுடைய குடும்பமெல்லாம் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். சகோதரர்களே, நான் தொழுகிறேன், என்னுடைய கணவனுக்கு தொழுகை இல்லை, கணவன் தொழுகிறான், மனைவிக்கு தொழுகை இல்லை, நானும் என்னுடைய மனைவியும் தொழுகிறோம், பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை, அவர்களுக்கு இஸ்லாம் தெரியாது, இபாதத் தெரியாது, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் தெரியாது, எப்படி குளிப்பது என்பது தெரியாது, எப்படி நோன்பு பிடிப்பது என்பது தெரியாது, எப்படி தொழுவது என்பது தெரியாது, எப்படி குர்ஆன் ஓதுவது என்பது தெரியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, நான் 20 வருடமாக நல்ல உயர்ந்த தொழிலே இருக்கிறேன், கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறேன் என்றால் என்ன பிரயோசனம் இருக்கிறது? சகோதரிகளே, ஜன்னத்துல் மாவா கிடைக்குமா? இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளவுதான் ஜன்னா சொர்க்கம் சொர்க்கம் என்று வாழ்ந்தாலும், இந்த உலகத்தை நாளை மறுமையிலே நாம் எடை போட்டு பார்த்தால், சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சாட்டையினுடைய அளவு கூட, இந்த சொர்க்கத்தை இன்பத்திலே ஒரு சாட்டையினுடைய அளவு, சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த அளவு சிறிய இடம் கூட இந்த உலகம் உலகத்திலே வஸ்துக்களை விட சிறந்தது. சகோதரர்களே, நாம் எங்கு ஏமாந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஏதோ ஒரு சில இன்பங்களை கண்டவுடனே நாங்கள் ஏமாந்து விடுகிறோம், ஏதோ ஒரு சில ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டவுடனே, வாகனங்களை கண்டவுடனே, நகைகளை கண்டவுடனே, அதே போன்று மாடா மாளிகைகளை கண்டவுடனே, அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சித்ரத்துல் முந்தஹா, அதில் இருக்கக்கூடிய பழங்கள், அதே போன்று ஜன்னத்துல் மாவா, சுஹதாக்கள் இருக்கின்ற பூமி, ரசூல்மார்கள் இருக்கின்ற பூமி, அதே போன்று மூமின்களுடைய ரூஹுகள் தங்குகின்ற இடம், அந்த ஜன்னத்துல் மாவாவை நாங்கள் மறந்து விடுகிறோம். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் இந்த ஜன்னத்துல் மாவாவுக்குள்ளே செல்ல வேண்டும். யாரெல்லாம் பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, யாரெல்லாம் பார்க்க இருக்கிறார்களோ, கேட்க இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை பற்றி படிக்கிறார்களோ, தெரிந்து கொள்கிறார்களோ, இப்படியெல்லாம் இருக்கிறதே அந்த ரப்புல் ஆலமீன் விதவிதமாக, இதோ ஒரு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை சகோதரர்களே, விதவிதமாக வர்ணிக்கிறான். ஏன் காரணம் தெரியுமா? எந்த இடத்திலே என்னுடைய அடியானுடைய உள்ளத்திலே இந்த வசனம் படும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, ஒரு வசனம் போதும்,
அந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இதற்காக நான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். வஅம்மா மன் خاف مقام ربه ونهى النفس عن الهوى. இந்த நோன்பிலிருந்து நான் இந்த வசனத்தை அமல்படுத்த போகிறேன் என்றால் அந்த ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சகோதரர்களே. முழு வாழ்க்கையை மாற்ற ஒரு வசனம் போதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜன்னத்துல் மாவா, ஏன் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் மாவா, முதலாவது நாங்கள் சொன்னோம் தாருஸ் ஸலாம், அங்கு அமைதி கிடைக்கும். இரண்டாவது சொன்னோம் தாருல் ஹுல், அங்கே நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும். மூன்றாவது தங்குறதுக்கு இடம் இதுதான், நீங்க வேற எங்கேயும் தங்க போக மாட்டீங்க. சொர்க்கவாதிகளுக்கு தங்கும் இடம் இதுதான், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவர்கள் ஒதுங்குகின்ற தளம் இதுதான், அவர்கள் தங்குகின்ற வீடு இதுதான் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் இருக்கிறது, நிரந்தரமாக தங்கக்கூடிய இடமும் கிடைக்கிறது, தங்கக்கூடிய பாதுகாப்பான சூழல் ஜன்னத்துல் மாவாவும் கிடைக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சகோதரர்களே. அதை நாம் அடைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அதே போன்றுதான் சொர்க்கத்தினுடைய நான்காவது பெயர் தாருல் முகாமா. தாருல் முகாமா அல்லாஹு தஆலா மிக அழகாக குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரா ஃபாத்திர் 34-35 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் அந்த சொர்க்கவாதிகள் சொல்கின்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கின்றான் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூரும் ஷகூர் அல்லதி அஹல்லனா தாரல் முகாமதி மின் ஃபத்லே லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபு வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகூப். அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திலே சொல்கின்றான், வகால் அவர்கள் சொல்வார்கள், அந்த சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், இந்த தாருல் முகாமா எப்படிப்பட்டது? அந்த சொர்க்கவாதிகள் அதை அவர்களே விவரிப்பார்கள். சொர்க்கத்துக்குள்ள அந்த தாருல் முகாமாவுக்குள்ள அவர்கள் போய்விட்டால் சொல்வார்கள், வகாலு அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அங்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம் சகோதரர்களே. ஏன் சொல்வோம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த உலகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற மனிதன், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வை திருப்தி காணுகின்ற மனிதன், அருள்களை கொட்டி கொட்டி தருகின்ற அந்த ரப்புல் ஆலமீனிடம் குறையை காணாமல், அல்லாஹ் நீ தந்த அருள்களுக்கே என்னால் ஞாபத்து அந்த அருள்களுக்கே என்னால் நன்றி சொல்ல முடிக்கவில்லையா அல்லாஹ், நன்றி செலுத்தி முடியவில்லையா அல்லாஹ், மீண்டும் மீண்டும் தருகிறாய் என்று வெட்கப்பட வேண்டும் சகோதரர்களே. நாம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை நாங்கள் பார்க்க மறந்துவிட்டு ஏதோ ஒரு சிறு பிரச்சனை வந்து விட்டால், ஏதோ ஒரு தங்கடம் ஏற்பட்டு விட்டால், ஏதோ ஒரு சிறிய நோய் வந்து விட்டால் உடனே நாம் குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கு மட்டும்தான் இந்த நோய் வருகிறது, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருகிறது, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்படி வருகிறது. அல்லாஹ் நேசித்த அல்லாஹுடைய தூதருக்கு வராத சோதனைகளா எங்களுக்கு வந்து விட்டது சகோதரர்களே? அங்கு சொல்வார்கள், அங்குதான் சகோதரர்களே எங்களுடைய முழு பிரச்சனைகளும் தீருகின்ற இடம் அந்த தாருல் முகாமா. அதைத்தான் சொர்க்கவாதிகள் சொல்கிறார்கள், ربنا لغفور شكور الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب. الله تعالى சொல்கின்றான், தெளிவாகவே சொல்கின்றான், இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொர்க்கத்தின் இன்பங்களை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அதுதான். அதை புரிந்து கொண்டால் சொர்க்கவாதிகளுடைய வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலே உங்களோட வாயிலிருந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வகாலு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், அவன் எங்களை விட்டு கவலைகளை நீக்கிவிட்டான். அப்ப கவலை எங்கே நீங்கும்? இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். சஹாபாக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். மர்மையினுடைய விவகாரத்திலே அவர்கள் கவலைப்பட்டார்கள். உலகத்தை நினைத்து அவர்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய கவலை, எல்லா கவலையும் மர்மையை நோக்கி இருந்தால், என்னுடைய தொழுகையில் குறைபாடு இருக்கிறது என்று எப்பயாவது நம்ம கவலைப்பட்டோமா சகோதரர்களே? என்னுடைய நோன்பில் குறைபாடு இருக்கிறது, என்னுடைய வணக்க வழிபாடுகளில் குறைபாடு இருக்கிறது என்று யாரும் கவலைப்பட்டது கிடையாது. என்னுடைய உணவிலே குறைபாடு இருக்கிறது,
நான் ஒழுங்கா சாப்பிட இல்லை, ஒழுங்கா குடிக்க இல்லை, எனக்கு இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என்று யோசிக்கிறோமே, நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியவைகளில் நான் சரியாக இருக்கிறேனா என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன் ரப்பனா லகஃபூரும் ஷகூர். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், இது முக்கியமான விஷயம். அல்லாஹ் கஃபூர், மன்னிச்சதனால உங்களை அல்லாஹ் இங்க கொண்டு வச்சான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். சொர்க்கத்துக்கு போனது என்னுடைய அமல்களால் அல்ல, கஃபூராக இருக்கிறான் அல்லாஹ். எங்களுடைய அமல் எதுக்கு போகும் சோதர்களே? இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஓர்த்த அதை விட விசாலமான சொர்க்கத்துக்குள்ள செல்றதுக்கு நாங்க எங்களுடைய இபாதத்துக்கள் போதுமா சோதர்களே? ஒரு பொழுதும் போதாது. ஆனால் அல்லாஹ் மன்னிப்பவன், தவறுகளை மன்னித்து விட்டான். எனவே கஃபூராக அவன் இருக்கிறான், ஷக்கூர், அல்லாஹு தாலா நன்றி பாராட்டுவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ற அடியான் எப்படி என்னை நெருங்குகிறான் அதை பார்த்து அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். சோதர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கடுக்கும் அளவு, கால் வீங்கும் அளவு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன் பாவங்கள் பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி நீங்க வணங்குறீங்க என்று கேட்டபொழுது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாதா ஆயிஷா? சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களுடைய ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, அவருடைய பாதம் கால் வீங்குகின்ற அளவு நின்று வணங்கினார்கள். நாங்க எங்களுடைய வணக்கங்களை பாருங்க சகோதரர்களே, நாங்க என்ன செய்யறோம்? ஒரு சிறிய இபாதத்தை, ஒரு சிறிய வணக்கத்தை எங்களுடைய பார்வையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஒரு அமலை, சிறிய ஒரு அமலை செஞ்சு போட்டு என்ன விஷயங்களை கேட்கிறோம்? உடனே அல்லாஹ் எனக்கு அதை கேட்கறது தப்பு கிடையாது, தாராளமாக கேட்கலாம், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பதை தருவான். ஆனால் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதே கேட்கின்ற நாவுதான் சின்ன ஒரு விடயத்திலே ஈமானை இழந்து விடுகிறது. வார்த்தையால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்து விட்டால், அல்லது மனைவியோடு பிரச்சனை வந்து விட்டால், பிள்ளைகளுடைய விஷயத்தில் பிரச்சனை வந்து விட்டால், அங்கே ஈமானுடைய வார்த்தை, ஈமானுடைய வார்த்தை பேச வேண்டிய மூமின் அங்கு ஷிர்க்குடைய, குஃப்ருடைய, நிஃபாக்குடைய வார்த்தையை பேசுகிறான். என்னுடைய குடும்பத்தில் எப்பயுமே பிரச்சனை அப்படின்னு சொல்ற வார்த்தை மிக மோசமான வார்த்தை. அல்லாஹ் பிரச்சனைகளை விட அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள்களை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சொல்ல அல்லாஹ் அருள்களை செய்து கொண்டே இருப்பான். குறை சொல்ல சொல்ல அருள்கள் நீங்கிக் கொண்டே போகும். நீங்க எவ்வளவு குறை சொல்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அருள்கள் நீங்கிக் கொண்டே போகும். எவ்வளவு நன்றி செலுத்துவீர்களோ, நன்றி செலுத்துதல் என்பது சொர்க்கவாதியினுடைய பண்பு. அல்லாஹ் சொல்கின்றான், எங்கட அமல்களால நாங்க வரையில, எங்கட இபாதத்துக்களால நாங்க வரையில, நாங்க செஞ்ச கியாமுல்லைலால வரையில, நாங்க பிடித்த நோன்புகளால வரையில, எங்கட ரப்பு கஃபூர் ஷக்கூராக இருக்கிறார், அதனால வந்தோம் என்று சொல்வார்கள். சுபஹான் அல்லாஹ், சொல்லிவிட்டு சொல்வார்கள், அல்லதி அஹல்லனா தாரல் முகாமதி மின் ஃபதலி, அவருடைய ஃபதல், அல்லாஹ்வுடைய கருணையினால், இரக்கத்தினால், அன்பினால், நேசத்தினால், பாசத்தினால் தான் அல்லாஹ் எங்களை தாரல் முகாமாவுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! இந்த வார்த்தைகள் உலகத்துல நாங்க சொல்லணும் சோதர்களே. الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب. அங்கே கஷ்டம் இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே துன்பம் இல்லை, அங்கு சிரமம் இல்லை, அங்கு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப நாம் எதுக்காக வாழ்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வாழ்வது தாருல் முகாமாவிற்கு செல்வதற்கு. தாருல் முகாமாவில் என்ன இருக்கிறது? அங்கு பிரச்சனைகளை இல்லை, அங்கு துன்பங்கள் கிடையாது, அங்கு துயரங்கள் கிடையாது, அங்கு நிம்மதியாக நீங்கள் வாழலாம். உலகத்துல என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சீங்களோ, என்னென்ன துன்பங்களை எல்லாம் சந்திச்சீங்களோ, நாம் வாழுகின்ற உலகம், நாம் வாழுகின்ற நிலை, இன்று ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்தோம், முன்னால் ஒரு பிரச்சனையை சந்தித்தோம், நாம் நினைத்து விடக்கூடாது எப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒரு பொழுதும் மூமின் மரணிக்கும் வரை பிரச்சனைகள் தீராது. கடல் இருந்தால் அலைகள் எப்படி அடித்து கொண்டே இருக்குமோ, அப்படி மூமினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளின் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். பிரச்சனைகளே இல்லாமல் அவன் சொர்க்கம் சென்று விடுவான் என்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. அலிஃப் லாம் மீம், அல்லாஹுத்தால அழகாக சொல்கிறான். ஒவ்வொரு வசனங்களையும், ஒவ்வொரு அத்தியாயங்களையும் அல்லாஹுத்தால ஆரம்பிக்கின்ற பொழுதே இந்த மூமினான சமூகத்துக்கு, இறை விசுவாசிகள் சொல்லிவிட்டான், நீங்கள் சோதனையை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹஸிபன்னா சயுத்ரகுவ யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். மக்கள் நினைத்துக் கொண்டார்களா இந்த உலகத்தில் விடப்பட்டு விடுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால் நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் விடுவோம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை.
அவர்கள் ஆமன்னா என்று சொல்லிவிட்டால் லாயுஃப்தனூன் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? ஆமன்னா என்று சொன்னா சோதனை வந்துகிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா நீங்க மூமினாக வாழ்ந்தா உங்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹசிமன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? ஐ உத்தரக்கு, அவர்கள் விடப்பட்டு விடுவார்கள். ஐயக்கூல் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதனால் அப்படியே அல்லாஹ் விட்டுவான் நினைக்கிறார்களா? ஓம் லாயுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்படாமல் இல்லை. சோதனை என்பது இந்த உலக நியதி, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு பரந்த ஒரு சோதனை உலகத்தில் இருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது, ஆனால் மனசுல பிரச்சனை இருக்கும், கவலையாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது, உடம்புல பிரச்சனை இருக்கும். சில மனிதனுக்கு உடம்புல பிரச்சனை இருக்காது, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கே பிரச்சனைகள் மாறும். அதை எப்படி அவன் அணுகின்றான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அவன் அணுகின்ற விதத்தை பொறுத்து சுவர்க்கத்தினுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, அல்லாஹ் மிக அழகாக எங்களுக்கு இதை சொல்லித் தருகின்றான். எனவே இந்த உலகம் என்றால் அல்லாஹ் கேட்கிறான், நினைத்துக் கொள்கிறீர்களா அன்னமா கலக்கனாக்கும் அபசா, உங்களை வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைச்சிருக்கிறோம் என்று? இந்த உலகத்துல நீங்க வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்னகும் இலைனால துர்ஜாஊன், நீங்க எங்களின் பக்கம் மீண்டும் திருப்பி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே போன அல்லாஹ் கேட்கிறான் சூரா கியாமாவிலே, மனிதன் சும்மா விடப்பட்டிருக்கிறான், மனிதன் சும்மா விடப்பட்டிருக்கிறான் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா? இல்லை சகோதரிகளே, நாம் தயாராக வேண்டிய இடம் இருக்கிறது. அங்கு கவலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. வலா லுகூப், வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகூப், வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகூப், அங்கு சோர்வும் கிடையாது. ஒரு மனிதன் இன்பத்தை அனுபவிக்க உற்சாகம் தேவை, அந்த உற்சாகமும் அங்கிருக்கும். ஒரு மனிதன் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிச்சா நாம் என்ன செய்யறோம்? காலை ஃபஜர்ல இருந்து மகரிப் வரைக்கு நோம்பு பிடிக்கிறோம், நோம்பு பிடிச்சி சோர்வோட தான் இருக்கிறோம். நோம்பை திறந்து நல்லா தின்னு முடிஞ்சோடனே மர சோர்வு, அப்ப சாப்பிட்டாலும் சோர்வு, சாப்பிடாட்டியும் சோர்வு. ஆனால் சொர்க்கத்தில் நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் குடித்தாலும் சோர்வு என்பது கிடையாது. நீங்க எவ்வளவுதான் உங்களது கண்ணழகிகள் ஹோருணியங்களோடு இல்லறத்தில் ஈடுபட்டாலும், எத்தனை தடவை ஈடுபட்டாலும் அங்கே சோர்வு சடைவு என்பது கிடையாது. ஏன் அல்லாஹ் இங்கே லோகோபை சொல்கிறான்? சோர்வு என்பது ஒரு மனிதனுக்கு இயல்பானது. ரசூலுல்லாஹி அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். ஏன் பாதுகாப்பு தேடினார்கள்? உற்சாகம் இருந்தால், உற்சாகமாக இருந்தால் அவன் அமல் செய்வான். உற்சாகமாக இருந்தால் அமல் செய்கின்ற மனிதன் சொர்க்கத்திலும் உற்சாகமாக இருப்பான். ஏன்? இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். எப்பொழுதுமே அவன் உறங்கிக் கொண்டிருந்தால், அல்லது எப்பொழுதுமே அந்த மனிதன் சோர்வான விடயங்களிலே அவன், அதாவது சோர்வுற்று போய் சாய்ந்து விட்டான் என்றால், உலகத்தில் அவனால் அமல்கள் செய்ய முடியாமல் போய்விடும். வேறு பல காரியங்கள் அவனால் செய்ய முடியாமல் போய்விடும். அங்கு சொர்க்கத்திலே சோர்வு என்பதே கிடையாது. அந்த தாருல் முகாமாவுக்கு சென்றால் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? தாருல் முகாமா மின் ஃபத்லி லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபுன், அங்கு கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, எதுவுமே கிடையாது. வலா லுகூப், சோர்வும் கிடையாது. அதே போன்ற அன்புக்குரிய சோர்களே, ஹசன், கவலை என்பதும் கிடையாது. நாம் யோசிக்க வேண்டும், அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த இடத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். மூமின்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த இன்பங்களை ஒரு மனிதன் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அதற்கான தயாரிப்பிலே ஈடுபட வேண்டும். வெறுமனே அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், அல்லாஹ் ஷக்கூராக இருக்கிறான், நாங்க கேட்கிறதை எல்லாம் ரப்பு தருவான் என்று நாங்க நினைத்து விடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் நீதியாகத்தான் தராசை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நீதியாக நிறுப்பான். எங்களோட அமல்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களோட மீசானுடைய ஹசனாத், மீசானுடைய அந்த தராசில நன்மைகளை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே அப்படியான வாழ்க்கை நாங்கள் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த தயார் செய்து வைத்திருக்கின்ற தாருல் முகாமாவிற்கு நாங்கள் செல்ல முடியும். எனவே தான் அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஏன் தாருல் முகாமா? நிலையான வீடு, நிலையான வீடு, நிலையான வீடு என்று சொன்னால், தாருல் முகாமாவிற்கு அறிஞர்கள் தாருல் முகாமா
நிலையான வீடு என்று ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நிலையான வீட்டிலே அவர்களுக்கு எல்லா வகையான இன்பங்களும் சுகந்தங்களும் சுகண்டிகளையும் அல்லாஹுத்தால அங்கே கொடுப்பான். அவர்களுக்கு உணவு வகைகளும் கிடைக்கும், அதே போன்று பானங்களும் கிடைக்கும், அதே போன்று அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும், பிரச்சனையும் பிரச்சனைகள் அங்கே இருக்காது, துன்பங்கள் இருக்காது, சோர்வு சடைவு இருக்காது, இன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் தாருல் முகாமா. அல்லாஹு தாலா எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நான்காவது சொர்க்கம். அஞ்சாவதாக அல்லாஹு தாலா இதை அதிகமான வசனங்களிலே சொல்கின்றான், ஜன்னாத்து அதின். ஜன்னாத்து அதின், அதின் என்ற சொர்க்கம், அதின். இந்த அதின் என்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தாலா சூரா மரியமில சொல்கின்ற பொழுது 61வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஜன்னாத்தி அதினில் லதி வஅத அர்ரஹ்மானு இபாதஹு பில் கைப் இன்னஹு கான வஅதுஹு மத்தியா லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் இல்லா சலாமா வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரதன் வஅஷியா تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا. الله இந்த ஜன்னாத்து அதனை யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான், எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த அழகான மூன்று வசனங்களில் சொல்கிறான் சோதர்களே. ஜன்னாத்து அதின், இது எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஜன்னாத்தி அதினில் லதி வஅத அர்ரஹ்மான் இபாதஹு பில் கைப், தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்ற ஜன்னாத்து அதின், அது எப்படிப்பட்ட சொர்க்கம் என்று சொன்னால், வஅத அர்ரஹ்மான் இபாதஹு பில் கைப் இன்னஹு கான வஅதுஹு மத்தியா, நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அந்த வாக்குறுதி அது நடந்தே தீரும், நிச்சயமாக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கொடுப்பான். அங்கு அல்லாஹ் சொல்கின்றான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரதன் வஅஷியா. லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, அங்கு லகு என்று சொன்னால் கேளிக்கையோ வீணான பேச்சுக்களோ எதுவுமே கிடையாது. லா யஸ்மஊன ஃபீஹா, அங்கே அவர்கள் கேட்க மாட்டார்கள், லகுவன் வீணான பேச்சுக்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள், கேளிக்கையான விஷயங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், அதை அவர்கள் கேட்க மாட்டார்கள், பொய்யும் கிடையாது, பொய்யான செயல்களும் கிடையாது. இல்லா சலாமா, சலாமா, சலாம், சலாம், சலாம். அல்லாஹ்விடமிருந்தும் சலாம், மலக்குமார்களிடமிருந்தும் சலாம், மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலும் சலாம். சாந்தியான வாழ்க்கை ஜன்னாத்து அதினிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அமைதியான ஒரு சூழலிலே, அமைதியான இடத்திலே, வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரதன் வஅஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் கிடைக்கிற உணவுகளை போன்றல்ல ரிஸ்க் என்பது. வாழ்வாதாரத்தை குறித்த ஒரு பெரிய சொல்லாக இருந்தாலும் சில இடங்களிலே ரிஸ்க் என்பதை உணவுக்கு சொல்லப்படும். ஒரு மனிதன் திண்டு நிம்மதியாக வாழுகின்ற, அதே போன்று சாப்பிட்டு உணவருந்தி, அதாவது பானங்களை அருந்தி அல்லாஹ்வுடைய புறத்தால கிடைக்கிற அந்த ரிஸ்க் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அதிலே அந்த ரிஸ்கில வாழ்க்கைக்கு அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அங்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான், ஜன்னாத்து அதின் வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரதன் வஅஷியா. ஏன் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் சொல்றான், எல்லா நேரங்களிலும் அங்கு உக்குலுஹா தாயிமுன் வதில்லுஹா, நிரந்தரமாகவே இருக்கும். அல்லாஹ் மூமின்களுக்கு சில கட்டங்களிலே பிரத்யேகமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து கொடுக்கிறான். அதனை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே அவர்கள் விரும்பி விரும்பி கேட்க கேட்க அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரதன் வஅஷியா, இந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? தில்கல் ஜன்னத்துல் லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா. தில்கல் ஜன்னா, இந்த சொர்க்கம் யாருக்கு? இந்த சொர்க்கம் யாருக்கு என்றால், ஜன்ன எங்களுடைய அடியார்களிலே, இந்த அடியார்களுக்கு நாங்கள் இந்த ஜன்னாத்து அதினை நாங்கள் அனந்தரமாக கொடுப்போம். அவர்கள் யார்? மன் கான தக்கியா, யார் தக்கியாவாக இருக்கிறாரோ. ரமலான் எந்த இலக்கை எதிர்பார்த்து எங்களிடம் வந்திருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்த முத்தகையாக இருந்தால் ஜன்னாத்து அதின் கிடைக்கும்.
அல்லாஹ் சொல்றான், யார் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயந்து, இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது, இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹி, இத்தகில்லாஹ ஃபில் கல்வா கமா தத்தகி ஃபில் ஜல்வா, தக்குவாவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, நான் தக்குவாவோட இருக்கிறேனா இல்லையா, எனக்கு ஜன்னாத்து அதன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை இப்ப நீங்க அளந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்க மக்களோடு மக்களாக இருக்கின்ற பொழுது எப்படி வாழ்றீங்க, அதே அந்த அல்லாஹ்வோட பயம் தனிமையில் இருக்கும் பொழுது இருக்கிறதா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கண்டா, எதையுமே நம்ம பாவம் செய்ய மாட்டோம், இத்தகில்லாஹ ஃபில் ஹல்வா கமா தத்தகி ஃபில் ஜல்வா, மக்களோடு இருக்கும் பொழுது நமக்கு எதையோ செய்ய மாட்டோம், எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டோம். யாரு நாலு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்ல ஒரு பத்து பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னா அதுல ஈடுபட மாட்டோம். இதே பயமும் அச்சமும் தனிமையில இருக்கின்ற பொழுது வருகிறதா? அதே போன்று இம்திசார் வவாமிர் இல்லாஹ் வஜ்தினா புனவாஹி, அல்லாஹுடைய ஏவல்களை முழுமையாக எடுத்து, அல்லாஹுடைய விலக்கல்களை முழுமையாக தவிர்த்து, அல்லாஹுடைய ஏவல்களை முழுமையாக எடுக்காவிட்டாலும் முடியுமானால் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து விளக்கல்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நீ தக்குவாவோடு வாழுகிறாய். ரமலான் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் சொல்கின்றான், அல்லக்கும் தத்தக்கு, நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும். எனவே இந்த தக்குவா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஜன்னாத்து அதின் இருக்கிறது, ஜன்னாத்து அதின் இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்கின்றான், தில்கல் ஜன்னதுல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா, தில்கல் ஜன்னா, அந்த சுவர்க்கம், அல்லதி நூரிசு மின் இபாதினா, நாங்கள் எங்களுடைய அடியார்களுக்கு கொடுப்போம், எங்களுடைய அடியார்கள் யாரெல்லாம் மங்கான தக்கியா, தக்குவாவோடு வாழ்ந்து தக்குவாவோடு மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் மிகப்பெரிய தக்குவா உள்ளவர்களாக முத்தகையாக இருந்தார்கள். அபூபக்ரு சித்தீக் தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுதார்கள், உமர் கத்தாப் தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுதார்கள், ஆனால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரயம் சொல்லப்பட்டிருந்தார்கள். நாங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரயம் சொல்லப்படவில்லை சகோதரர்களே, ஆனால் நாங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடுவோம் என்ற ஆசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சொர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்டும் பயந்து நடுங்கினார்கள். சிறிய ஒரு விடயத்துக்காக உமர் கத்தாப் அழுது புலம்பி இருக்கிறார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பித்தாலே நிறுத்தி நிறுத்தி ஓடுவார்கள். ஏனென்றா, அல்லாஹ் என்னோட பேசுறான், அல்லாஹ் என்னோட பேசுறான், அவர் சொர்க்கவாதி. வகான உமர் வக்காஃபன் இந்த கிதாபில்லா, வகான அபூபக்கர் பக்கான் இந்த கிதாபில்லா, குர்ஆன் ஓத ஆரம்பித்தாலே அழுது விடுவார்கள் சொர்க்கவாதி சகோதரர்களே. எனவே இந்த முத்தகீன்களைத்தான் ரமலான் உருவாக்கியது. எனவே இப்படிப்பட்ட முத்தகையாக ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்கிறது. நான் முத்தகையாக பாவங்களிலிருந்து விலகி நன்மைகளை செய்யக்கூடியவனாக நான் வாழ்ந்தேன் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கின்றான், நான் உனக்கு வாதா செய்கிறேன், தில்கல் ஜன்னதுல்லதி நூரிசுமின் இபாதினா மன்கான தக்கியா, எப்படி வாப்பாவுடைய சொத்துக்கள் மகனுக்கு அனந்தரமாக போகும் அவர் மரணித்தால் அது யாரும் கையடிக்க இயலாது, ஆனந்தரமா போவோம். அல்லாஹ் அது மாதிரி உங்களுக்கு எழுதி வைக்கிறான் சகோதரர்களை சொர்க்கத்தை. அல்லாஹ் இந்த சூரா மரியமினுடைய 61, 62, 63 வசனங்கள்ல அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், ஜன்னாத்து அதன் தேவையா, அது எப்படிப்பட்ட சுகந்தங்களை இன்பங்களை கொண்டது என்பதையும் அல்லாஹ் நிறைய வசனங்களிலே விவரிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த ஜன்னாத்து அதனுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும் என்றால் நாங்கள் ரமலானை சரிவர பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தி தக்வா என்ற அந்த ரமலானுடைய இலக்கை அடைய வேண்டும். அந்த இலக்கை அடைந்து கொள்கின்ற பொழுது, ஒருவேளை ரமலான் முடிகின்ற பொழுது முத்தகையாக நான் ரமலானை விட்டு விடைபெறுகிறேன் என்றால், அங்கே என்னுடைய மரணம் வந்துவிட்டால் ஜன்னாத்து அதன் அல்லாஹ் எழுதி தந்து விட்டான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட நன்மக்களாக நாங்கள் மாற முயற்சிப்போம். எங்களுடைய அமல்களை இஹ்லாஸுள்ள அமல்களாக மாற்றிக்கொள்வோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த ஜன்னாத்து அதனை நாங்கள் அடைந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜன்னாத்து அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.